உயிருக்கு உயிரான உத்தம நபியின் உம்மத்துகளை அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அந்தி திருவசனங்கள் சூரா அபசா கடுகடுத்தார் எண்பதாவது அத்தியாயமாகிய இந்த அத்தியாயத்தினுடைய இருபத்தி நான்காவது வசனம் முதல் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்யூரில் மனிதன் தன்னுடைய உணவை அது எங்கிருந்து எவ்வாறு வருகின்றது என்பதை சிறிது கவனித்து பார்க்கவும் நிச்சயமாக நாமே ஏராளமான மழையை பொழிய செய்து பின்னர் பூமியையும் பிளந்து வெடிக்கச் செய்து பின்னர் அதிலிருந்து வித்துக்களை முளைத்து வளரும்படி செய்கின்றோம் இவ்வாறு திராட்சைகளின் கனிகளையும் மற்ற காய்கறிகளையும் பேரிச்சை மரத்தையும் கிளைகள் அடர்ந்த தோப்புகளையும் கனிவர்க்கங்களையும் புற்பூண்டுகளையும் வலி உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிக்குமாறு வெளிப்படுத்துகின்றோம் அன்பு சொந்தங்களே இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் அல்லாஹுஜல் ஜாலு தாலா பெருமை அடிக்கக்கூடிய மற்ற மக்களை சாதாரணமாக நினைக்கக்கூடிய உத்துபா ஷெய்பா அபுஜஹல் போன்றவர்களை பற்றி மிகவும் கண்டிக்கத்தக்க வகையில் கூறி முடித்ததற்கு பிறகு மனிதனுடைய உருவாக்கத்தை பற்றியும் அவன் எவ்வளவு இழிநிலையில் இருந்து கடைசியாக உயர்ந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டான் என்ற விஷயங்களை பற்றியும் சொல்லி முடித்ததற்கு பிறகு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்துவிட்டால் அவனுக்கு தேவைப்படுவது என்பது உணவு என்பது என்ற ஒரு முக்கியமான ஒன்றாகும் அந்த உணவை பற்றி அந்த உணவு எப்படி உருவாகிறது என்பதை பற்றிதான் இந்த பகுதியிலே அல்லாஹு தாலா சொல்லித் தருகின்றான் அன்பு சொந்தங்களே அது காய்கறிகளாக இருக்கலாம் அது Evet. <laughs> பழங்களாக இருக்கலாம் மரம் செடிகொடிகளாக இருக்கலாம் கீரைகளாக இருக்கலாம் புற்பூண்டுகளாக இருக்கலாம் இவை அனைத்துமே மனிதன் வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு மனிதன் பிறந்து அவன் வளர்கிற போது கோடான கோடி மக்களினுடைய அந்த சுவாச காற்று உள்ளிருந்து வெளியே வருகிற போது அது அசுத்த காற்றாகத்தான் வருகிறது ஆனால் பசுமையாக இருக்கக்கூடிய இந்த மரம் செடிகொடிகள் செய்யக்கூடிய சேவைகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் அந்த மனிதன் விடக்கூடிய அந்த அசுத்த காற்றை தனக்குள்ளே கொண்டு நல்ல தூய்மையான ஆக்சிஜனை வெளிப்படுத்தி அந்த மனிதனை ஆரோக்கியமான மனிதனாக வாழ்வதற்கு தகுதி வாய்ந்தவனாக இந்த உலகத்திலே பரிணமிக்க வைப்பது இந்த பசுமைகள் தான் என்பதை விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சிகள் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன அல்லாஹு ஒன்பதாவது வசனத்தில் சொல்லிக்காட்டுகின்றான் அவன்தான் பூமியையும் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் மேலும் அவன் வானத்தை படைக்க கருதி அதனை ஏழாகவும் அமைத்தான் அன்றி அவற்றிலும் அகிலத்திலும் உள்ள அனைத்தையும் அவன் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகின்றான் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை வஸ்துங்களும் மனித இனத்துக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக சான்று பகருகின்றான்

கட்டும் என்பதாக இப்னா அப்பாஸ் சொல்லி அன்ஹுமா அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் மேலும் ஒரு சிறந்த படிப்பினை என்னவென்று சொன்னால் இந்த மரங்களுக்காகவும் செடிகொடிகளுக்காக வேண்டியும் மனிதன் இறைக்கக்கூடிய தண்ணீர் ஒரே ருசியுடையது ஒரே கலருடையதுதான் ஆனால் அதே சமயத்தில் அந்த மரங்களிலிருந்து பூக்கின்ற பூக்களும் அல்லது அதனுடைய பழங்களின் ருசிகளும் எந்த வகையில் எப்படி எப்படியெல்லாம் மாறுபட்ட வகையாக இருக்கின்றன சில காய்கறிகள் கச்சு கசமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இதெல்லாம் எப்படி ஊற்றக்கூடிய தண்ணீர் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அதை மாற்றி மாற்றி அமைக்கின்ற ஒரு வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது மனித தண்ணீர் ஆனால் அதை வளர்க்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கின்றன என்பதைத்தான் இதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றான் அன்பு சொந்தங்களே இத்தகைய அற்புதமான படைப்பினங்கள் அனைத்தையும் யாருக்காக தந்திருக்கிறான் என்றால் மனித படைப்புகளுக்காக அல்லாஹ் தந்திருக்கின்றான் எனவே மனிதன் சாதாரணமாக படைக்கப்பட்டு அதன் பிறகு உயர்ந்த அந்தஸ்துக்குரியவனாக ஆக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவனுக்கு தேவையான அத்துணை வகைகளையும் அல்லாஹ் உலகத்திலே உருவாக்கி தந்திருக்கின்ற நிலையில் அந்த மனிதன் எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மரம் செடி கொடிகள் கனிகள் பழங்கள் மரங்கள் அதேபோல காய்கறிகள் இவற்றையெல்லாம் அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற விஷயங்களை இங்கே நமக்கு சொல்லி தருகின்றான் அல்லாஹு தாலா இதிலிருந்து சிறந்த உணர்ச்சியை பெற்று சிறந்த ஒரு படிப்பினைகளை பெற்று அவனுக்கு உண்மையான நன்றி உள்ள அடியார்களாக வாழும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்